சென்னை பெங்களூர் ஹைவேல பூந்தமல்லியிலிருந்து குன்றத்தூர் போகிற வழியில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பின்புறம் 500 மீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோவில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன் 3ம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னரால் கட்டப்பட்டு பின் சோழர்களால் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது என்பதை நாம் இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். வெள்ளி கிரகமான சுக்கிரன் தவம் செய்து தன் கண் பார்வையை திரும்ப பெற்ற ஸ்தலமே ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலாகும். ஒரு சமயம் மகாவிஷ்ணு வாமன உருவில் வந்து மாவழி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்க வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்த மாவழி சக்கரவர்த்தியின் குருவான சுக்கராச்சாரியா அதை தடுக்க வண்டாக மாறி கமண்டலத்தில் புகுந்து கொண்டார். இதை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு ஒரு குச்சியால் கமண்டல துவாரத்தில் குத்த வண்டான சுக்கராச்சாரியரின் கண் பார்வை பறிபோனது. பின் மகாவிஷ்ணு 3 அடி நிலத்துக்காக மாவழி சக்கரவர்த்தியின் தலை மீது கால் வைத்து மகாவழிக்கு மோட்சம் தந்தார். பார்வை இழந்த சுக்கிரன் வெள்ளி என்று அழைக்கப்படும் சுக்கராச்சாரியா மாங்காட்டுக்கு வந்து இங்கு சிவலிங்கம் ஒன்றை அமைத்து சுக்கிரகுலம் என்ற தீர்த்தத்தை உருவாக்கி தவம் செய்து தன் கண் பார்வையை திரும்ப பெற்றார். அதனால் இங்கு இறைவன் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மாங்காட்டில் தவம் இருந்த காமாட்சி இங்கு சிவபெருமானை வழிபட்டு இறைவன் சொல்படி காஞ்சிபுரத்துக்கு சென்று சிவபெருமானை மணமுடித்தார். கருவறையின் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரை நாம் தரிசிக்கலாம். மேலும் வெளிப்பிரகாரத்தில் காஷி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி, விநாயகர், வீரபத்ரர், சுப்பிரமணியர் ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளது. இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு முன் துவாரபாலகர்களுக்கு பதிலாக விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் காணப்படுகின்றனர். விநாயகர் மாங்கனியையும் நெற்கதிரையும் தன் கையில் வைத்துள்ளார். பொதுவாக விநாயகர் மோதகம் என்று அழைக்கப்படும் கொழுக்கட்டையை தன் கையில் வைத்திருப்பார். மேலும் ஒரே கல்லால் ஆன வள்ளி தேவசேன சுப்பிரமணியரை நாம் தரிசிக்கலாம்.
வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் நந்திதேவருக்கு முன் காமாட்சியின் பாதத்தை நாம் காணலாம். ஆதி காமாட்சி இங்கு நின்றுதான் இறைவனை வணங்கி வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஆலய நுழைவாயில் அருகில் கங்காதீஸ்வரர் மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. ஆலய நுழைவாயிலுக்கு வெளியில் சுக்கிர தீர்த்தம் உள்ளது. மாங்காட்டு காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் ஆலயத்துக்கு அருகிலே இருக்கிற சிவன் கோயிலான வள்ளீஸ்வரர் ஆலயத்துக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் கண்டிப்பாக சென்று வரவும்.